ஏங்க ஏங்க தூங்குனது போதும் எந்திரிங்க ஹே எதுக்குடி எழுப்புறா இன்னைக்கு தீபாவளி தெரியும்ல தீபாவளி எனக்கு தெரியாதா அதான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு அம்மா மௌனி என்ன டீனர் ஃபுல்லா லோ லோன்னு அலைய விட்டீங்கல்ல நீத்தி அலைஞ்சதெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குதுடி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் தூங்கிக்கிறீங்களா நீங்க என்ன அவன மாதிரி சின்ன பையனா கரெக்ட்டா சாமி கும்பிடும் போது எந்திரிச்சு குளிச்சு வெடி வைக்கிறதுக்கு இப்ப நீங்க அவனுக்கு அப்பாவே ஆயிட்டீங்க எல்லா வேலையும் நீங்க தான் பாக்கணும் ஹே வருஷம் வருஷம் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன் அது உனக்கு தெரியும்ல ரொம்ப டயர்ட் ஆகுன்னு சொன்னா ஓவரா பேசிட்டு இருக்க படி இவ்வளவு சொல்ற மாதிரி தூங்குறேங்கிறீங்க இங்க பாருங்க சும்மாவே கறிக்கடெல்லாம் கூட்டமா இருக்கும் இன்னைக்கு தீபாவளி வேற விடியறதுக்குள்ள போய் கறிய வாங்கிட்டு வாங்க விடியறதுக்குள்ளயா அப்படின்னு விடியலையா மணி என்ன ஏய் மணி 3 தாண்டி ஆகுது இது மிட் நைட் டி இப்ப போனா தாங்க வாங்க முடியும் போங்க நான் போய் உள்ள ரெடி பண்றேன் ஃபேமிலி மனா இருக்கனால தீபாவளிக்கு முத நாள் நைட் 3 மணிக்கு கறிக்கடைக்கு போய் நிக்க வேண்டியதா இருக்கு இதுவே நான் மட்டும் பேச்சுலரா இருக்கிறப்ப தீபாவளி முத நாள் நைட் எங்க எப்படி நிப்பேன் தெரியுமா மணி எத்தனை மச்சான் மச்சான் ஒரு 3 இருக்கும்டா 3 ஐயோ நீ ஏன்டா சாக்காவுற இல்லடா இப்பே டைம் ஆயிடுச்சுல இத சீக்கிரம் குடிச்சு முடிச்சா தானே மீதி ரூம்ல இருக்க சரங்க குடிக்க முடியும் அதுக்கு சொன்னேன் ஏன்டா அது மச்சான் நம்ம பக்கத்து வீட்ல இருக்க அங்கிள்ரா தம்பியலா குட் மார்னிங் அங்கிள் உங்களுக்கு தான் இது குட் மார்னிங் நாங்க தான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லையே தூங்கவே இல்லையா தம்பி விடிஞ்சா தீபாவளிப்பா நைட் நல்லா தூங்கினா தான காலை சீக்கிரம் வந்துருச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியும் அங்கிள் நைட் தூங்கி காலையில எந்திரிச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணதுக்கு நாங்க என்ன உங்கள மாதிரி ஃபேமிலி மேனா பேச்சுலர் விடிய விடிய இப்படிதான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் விடிய விடியவா அப்ப விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவோம் சரிதான்ப்பா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் செலிப்ரேட் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பி தீபாவளிப்பா ஹாப்பி தீபாவளி அங்கிள் டேய் அப்பா உனக்காக எவ்வளவு ரூபா காசு கொடுத்து வெடி வாங்கியிருக்கேன் தெரியுமா 2500 அதானே ஏங்க இந்த பாக்ஸ் வாங்குனதுல இருந்து நீங்க 2500 வாட்டி சொல்லிட்டீங்க தயவு செஞ்சு இப்பயாவது அவனை வெடிக்க விடுங்க ஏய் சும்மா இருடி வெடியோட அருமைலாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் எப்படியும் வெடிக்கிற இவனுக்கு வெடியோட அருமை தெரியாது அவன் வெடிக்கிறத பாக்குற உனக்கும் வெடியோட அருமை தெரியாது என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வாங்குற ஃபேமிலி மேனுக்கு தாண்டி அதோட அருமை தெரியும் டா புடி ஒழுங்கா வெடியோட திரிய பிச்சு கொடுக்குற வேலையை மட்டும் பாரு தேவலாம் எதுவும் பேசிட்டு இருக்காத டேய் அப்பா உனக்காக 2500 வெடி வாங்கியிருக்கேன் போய் கெத்தா வெடிடா வெடினா ஊதுபத்தி வேணாமா பேசுறதெல்லாம் கொமா மாதிரி தெளிவா பேசு மறுமுறை எடுத்துட்டு வராதா இருப்ப எடுத்துட்டு வரான் அப்பா மழை பெய்ற மாதிரி இருக்குப்பா சீக்கிரம் வாப்பா டேய் நானே உன மாதிரி பேண்டா போட்டிருக்கேன் டக்குன்னு ஓடுறதுக்கு வேஸ்ட் கட்டிருக்கேன்டா நானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டுவேன் வேகமா போறேன் வலிக்கு உழுவுறதுக்கா அம்மா அப்பாவை சீக்கிரம் வர சொல்லுமா இருப்பா அப்பா ஊதுபத்தி எடுத்து வந்தோடனே வெடிக்கலாம் டேய் அங்க பாரு வா போலாம் அக்கா ஹாப்பி தீபாவளிக்கா ஹாப்பி தீபாவளிப்பா என்னக்கா தம்பி வெடி வெடிக்கல அவங்க அப்பா ஊதுபத்தி எடுத்து வர போயிருக்காரு வந்த உடனே வெடிச்சிருவான் என்னங்கா ஊதுபத்தி பரவாயில்லப்பா ஊதுவத்தி இருந்தாலும் தனியா வெடிக்க பயம் அவங்க அப்பா இருந்தாருனா கூட இருப்பார்ல அக்கா நாங்களும் இந்த ஏரியா தான்க்கா அண்ணனை எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஏன் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போதே எப்படி வெடி வெடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே அண்ணன் தான் அப்படியா நீங்க நம்பி அனுப்புங்கக்கா அவனுக்கு எப்படி வெடி வெடிக்கணும்னு நாங்க சொல்லி தரோம் சரி என்னங்க லட்சியத்தை போ வெயிடா டேய் அண்ணன் இருக்கண்டா வெயிடா பயப்படாதடா அவனோட வெடி வெடிச்சிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெடிய வெடிச்சுக்கலாம்
வாடா. அவன் வச்சிருக்க பாக்ஸ் கூட பத்தியா, நம்ம வாங்கின வெடிக்கல்ல தான் வாங்கியிருப்பாங்க போல. எங்க அது நம்மளது தான். நம்ம வெடியா? ஏய் நம்ம வெடியாண்டி அவன்ட வெடிக்க கொடுத்தா? டேய் வெடிய குடுறா, வெடிய குடுறாங்கறா. என்ன வெடி இருக்கா? ஏங்க இப்ப எதுக்கு அவங்க கிட்ட இருந்து இத வாங்குனீங்க? அவங்க நம்மளுக்காக தான வெடிக்க வந்தாங்க. அடப்போடி. ஏய் ஏங்கிட்டே வா போட. என்னடா பாக்குற போட. ஏய் அவனுங்க நமக்காக வெடி வைக்கலடி, நம்ம கிட்ட இருந்து வெடியை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன பிளான்ல வந்து வெடி வைக்க வந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன பிளான்? நான் இப்போ வேணா ஃபேமிலி மேனாக வந்து வெடி வைக்க வரலாம், ஆனால் ஒரு காலத்தில் பேச்சுலராக எப்படி வெடி வைப்பேன் தெரியுமா? தம்பி வெடி வைக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கிள். இல்லையா, உன்னை பார்த்தாலே பயப்படுறது நல்லாவே தெரியுதே. கவலைப்படாதா அண்ணன், நான் இருக்கேன். உனக்கு எப்படி எப்படிலாம் வெடி வெடிக்கணும்னு அண்ணன் சொல்லித்தரேன். இதா சே சே. அங்க பாரு தம்பி, சூப்பரா ஒடிக்கிறாருல அண்ணன். தீபாவளி டிடி அவங்க அப்பா வந்தாரா? போடா போடா வெடிப்போமா? என்ன வெடியலாம் பா? அதெல்லாம் பக்கத்து வீட்டு அண்ணா வெடிச்சிட்டாங்க. நீ பெரிய வெடியா வாங்கிட்டாப்பா. பக்கத்து வீட்டு அண்ணாவா? எப்படி இதெல்லாம் ஒரு பொழப்பு? இதுக்கு நான் வெடி வைக்காமலே இருப்பேன். டேய் அது பேட்டல்ல இருக்கும் போது என்ன இப்ப ஃபேமிலி மேன்ரா? பையன் முன்னாடி மானத்தை வாங்காதீங்க. லட்சத்தே நீயா கேள்வியே? காசு போட்டு வாங்கிருக்க போனா போங்க. யாருக்கு நஷ்டம், எனக்கு தான் லாபம். இதே வெடி நான் அடுத்த வருஷம் வச்சு வெடிப்பேன். ஹாப்பி தீபாவளி. டேய் நில்ரா. அப்பா நில்றாங்கறல்ல. டேய் ஹேப்பி தீபாவளி சார். உங்க ஹேப்பி தீபாவளில யாருக்கு வேணும்? ஏன் சார் என்னாச்சு? உங்க பையன் என்ன தெரியுமா பண்ணா? அபார்ட்மெண்ட்க்குள்ளே வெடி வைக்கிறான். அப்புறம் நான் ஆக்சன் எடுக்க வேண்டியதா இருக்கும். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டானா? அவன் உங்க வீட்டுக்குள்ள வெடிக்கிறானா? யா வீட்டுக்குள்ளே தானே வெடி வெடிக்கிறான். இப்போ என்னாச்சு, எதுக்கு கத்துறீங்க? ஏய் இப்போ நீ எதுக்குடி அவட்ட கத்துற சார்? சாரி சார், ஆக்சுவலா பையன் கீழே வெடிக்கிறான் தான் போனான், அதனால தான் நான் வரல. இங்கேயே வெடிப்பான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்கு சார் தீபாவளி எதுமா சண்டை? இவனுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். சாரி. உங்களுக்காக சும்மா போகிறேன், பார்த்து வெடிக்க சொல்லுங்க. ஓகே ஓகே சார். டேய் அப்பார்ட்மெண்ட்குள்ளெல்லாம் வெடிக்கக்கூடாதரா, வெளில போய் வெடி. ஏங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், அவன் பண்ணது தப்பு இல்லைன்னா நான் என்கரேஜ் பண்ணலை. அதுக்காக அந்த ஆள் ஓவரா பேசுறாரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க சாரி கேக்குறீங்க. உங்களோட வீராப்பு கெத்தெல்லாம் என்கிட்ட மட்டும் தானா? இந்த மாதிரி செக்ரட்டரி எல்லாம் வந்தா பயந்துருவீங்களோ? பயம் நான் ஃபேமிலி மேனா இருக்கனால மட்டும்தான் அவர்கிட்ட சாரி கேட்டு அனுப்பிச்சேன். இதுவே நான் பேச்சுலரா இருக்கிறப்ப மட்டும் இப்பெல்லாம் வந்து கேட்டு இருந்தாரு. டேய் இவ்வளோ சத்தமெல்லாம் வெடிக்காதரா. டேய் துப்பாக்கிடா, இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? நான் இதுக்காகலாம் பயப்பில்ல, அப்புறம் அவருக்காக பயப்படுறேன். யாரு உங்க அப்பாவா? டேய் நான் போயிட்டு போறேன். அவரு தான்டா எங்க அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. செக்ரட்டரியா? அவருக்கேண்டா பயப்படுறேன்? டேய் தீபாவளிக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வெடி வெடிச்சா வெடி அனுப்பிடுவேன்னு படத்துல ஒரு டைலாக் மாதிரி நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காரு. நீ வேற சத்தமா வெடிக்கிற. ஏய் அங்கிட்டு போய் வெடிங்கடா. குழந்தைங்களை வர மாட்டா? அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வச்சா தானே வெளில அனுப்புவான். வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம்னா எப்படி மச்சான் அனுப்புவான்? கரண்ட் தான் மச்சான். என்னடா பண்ண போறீங்க? அது நம்ம என்ன வர மாதிரி பார்த்து பார்த்து வெடிக்கிறதுக்கு ஃபேமிலி மேனா? பக்கடம்லாம் வெடிக்கிற பேச்சுலர்ரா நீ பார்த்து வை மச்சான். பார்க்கறாண்டா பார்க்கணுங்கிறதுக்காக தாண்டா பார்த்து வைக்கிறேனே. டேய் என்னடா பண்றீங்க? ஒரு நிமிஷம் வெடி வெடிக்கூடாது.
ஹேப்பி தீபாவளி அங்கிள். என்னடா காண்டா கீழே இறங்கி வராரு? ஹலோ பேச்சுலர்ஸ், அப்பார்ட்மெண்ட் குள்ள வெடி வெடிக்க கூடாது நோட்டீஸ் போர்ட்ல போட்டுருக்கேன்ல, உள்ள வெடி வெடிச்சிங்கன்னா வெளியே அனுப்பிடுவேன். சாரி அங்கிள், நாங்களாம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட், எங்களுக்கு இவன் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சரி சரி, கிளம்பு கிளம்புங்க. அங்கிள் அங்கிள், அது நிமிஷம் வாங்களேன். உங்க ரூல்ஸ் படி அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள தரையில் வச்சா தானே வெளில அனுப்புவீங்க, ஆனா உள்ளேயே வைக்க வேண்டிய இடத்துல வச்சா அனுப்ப மாட்டீங்கல்ல? புரியலையே. புரியல அங்கிளுக்கு, புரியலையாண்டா? நாங்க போய் புரிய வச்சுட்டு வந்துடுறோம். ஆசையா கேக்குறாரு. நாங்க தம்பி விடுப்பா, அவர் தான் சொல்ல வர்றாருல, நீ சொல்லு தம்பி. அடல் நான் வர அங்கிள். வெடி வைக்காம அப்புறம் பொங்கல் கடை வைப்பானுங்க, அதுலயும் எங்க மாதிரி குழந்தைங்களை வேற திட்டிட்டு இருக்க. என்ன இருக்கும் சொல்லுங்க. சொல்லிருவேன், நான் ஒண்ணு சொல்ல போய் நீ எதேதோ கேட்டு நான் பெருசாத மாட்டிக்கிட்டா சொல்லாமலே இருந்துருவேன். என்ன இதோ சொல்ல வந்து அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. அது எதுக்குமா, நான் ஒண்ணு சொல்ல போய் குழந்தை அதை கேட்டு கெட்டு போயிட்டானா? டேய், அப்பார்ட்மெண்ட்லாம் வெடிக்க கூடாதா? வெளில போய் வெடிடா, அப்பா பேச்சுலரா இருக்கிறப்ப வெடிச்ச மாதிரிலாம் வெடிக்க கூடாதா? ஆனா உனா கல்யாணம் வரதுக்கு முன்னாடி பேச்சுலரா இருக்கும் போது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லுங்க, ஆனா எப்படி இருந்தேன்னு மட்டும் உருப்படியா சொல்லிடாதீங்க. டேய் வாடா, நம்ம உள்ள போலாம். ஏங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். பிஃபோர் மேரேஜ் தீபாவளிக்கும் ஆஃப்டர் மேரேஜ் தீபாவளிக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் இந்த சாப்பாடு மட்டும்தான். பேச்சுலரா இருந்து ஃபேமிலி மேனா மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் என்னடா தீபாவளி இப்படி போகுதேன்னு நினைக்கிறப்ப இந்த சாப்பாடை சாப்பிட்றப்ப எல்லாமே சால்வ் ஆயிரும். பையன் சாப்பிட்டானா? ஆ சாப்பிட்ட சாப்பிட்டான். சௌமியா எப்படிமா இருக்க? வாங்க மாமா. அக்கா கே வாடி. ஏங்க எங்க மாமா வந்திருக்காருல, அப்புறம் சாப்பிடலாம். எந்திரிங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கங்களா? ஏய் சோறு திங்க பார்த்தா உங்க மாமா வருவானா? ஏய் எந்திரிங்க. முன்னாடியா பின்னாடியா வர வேண்டியது தானே, கரெக்டா சாப்பிட்றப்ப தான் வருவீங்களோ. அடடா சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டுனா? ஆமா ஆமா, நாளே தப்பாலாம் எடுத்துக்கல. உள்ளவங்க உள்ளவங்க. ஐயோ அப்படி இல்ல மாப்பிள, அடடா சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டுனா அப்படி கேட்டேன். உன் குடும்பத்துல எல்லாருமே இப்படிதானா? டி கவனம் இருங்க கேட்டுற போது. வாங்க மாமா சாப்பிடுங்க. எது சாப்பிடுங்களா? ஏய் இது எனக்கு போட்ட சோறுடி. ஏங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியே ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஏய் ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரன கவனிங்கடி. வாடி. ஏய் பசிக்குதுடி. என்ன பேசிட்டு இருக்க போய் டக்குனு சோத்துக்கு மணி வந்து நிக்கிறான். நீயும் சாப்பிடுறி? இல்ல நாங்க பக்கத்து தெருல இருக்க பெரியமா வீட்டுக்கு போனோமா, அங்கேயே நான் சாப்பிட்டுட்டேன். நீ அங்க சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? சாப்பிட்டுனே. சாப்பிட்டீங்களா? அப்புறம் இங்கேயும் சாப்பிடுறீங்க? அங்க மட்டும் சாப்பிட்டீங்க, சாப்பிடலாம். என்னெல்லாம் பிட்ட போடுறான் சாப்பிடுங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஸ்வீட்டா? அம்மா நீயும் கூட போ, அப்பாக்கு ஸ்வீட் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. சரிங்கப்பா. ஏ ஒரு நிமிஷம், ஏ அப்பாக்கு ஸ்வீட்ல எப்படி இருக்கணும்? இல்ல அப்பாக்கு சுகர். சுகர்? உங்க அப்பாக்கு சுகரா? அவர் ஸ்வீட் சாப்பிட மாட்டாரா? ஏ உங்க மாமாக்கு சுகராண்டி, அப்ப அவருக்கு ஸ்வீட்ல எடுத்துட வேணாம். இல்ல இல்ல, அப்பா எப்பவும் ஸ்வீட்ல சுகர் ஜாஸ்தியா இருந்தா தான் சாப்பிடுவாரு. அதான் ரெண்டு ஸ்வீட்ஸ ஒரே ஸ்வீட்டா பண்ண சொல்லி சொல்லுவாரு. அதான் நானும் போறேன். ரெண்டு ஒரே வாய், இல்ல ஒரே வாயில சாப்பிடுவாரான்னு கேட்டேன். எனக்கு வச்ச சோறா திங்கிற மச்சான், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? சோறுன்னு வந்தவொடனே சுத்தி இருக்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. வெக்கம் கேட்டவனுங்க மாப்ள. மச்சான் மாமா, ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு தெரியும், பரவாயில்ல. அம்மாமா உங்களை எப்படி மாமா சொல்ல முடியும் வீட்டுக்கு வந்து விருந்தாளி? மாப்ள போன் என்னது மாப்ள? ஐயோ ஆமா சாரி மாமா, மாத்தி கால் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் ஒன்று தப்பா எடுத்துக்கல. தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க மாப்ள. எப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இப்படி ஏதாவது ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு ஓசிலே சோறு திங்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்னத்துக்கு வெக்கம்? இப்படி பண்டிகை நாள்ல நாலு சொந்தக்கார வீட்டுக்கு போய் வந்தா தானே சொந்த வீட்டு போகாம இருக்கும். சோத்துக்கு செலவு மிச்சமா இருக்கும், அதுக்கு எப்பெல்லாம் சுத்தி வளைக்கிறல்ல. ஆனாலும் ஒரு காலத்துல ஒருவா செலவு பண்ணாம தீபாவளிக்கு ஓகோன்னு சாப்பிட்டவையா? ஆனா இன்னைக்கு பாரு, காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு ஒரு கிலோ கறி வாங்கி ஒருவாய் கூட என்ன சாப்பிடாம இருக்கேயா? என்ன அது எப்படி ஒருவா செலவு இல்லாம ஓஹோன்னு சாப்பிட்டீங்க? வேற எப்படி பேச்சுலரா இருக்கும் போதுதான்
மச்சான், நம்ம அப்பார்ட்மெண்ட்ல தீபாவளி பர்ச்சேசிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமே. சார், ஹாப்பி தீபாவளி மச்சான். லஞ்ச் முடிஞ்சிருச்சு. எப்படி அப்ள நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்க? இதுல என்ன பெருமை? நானும் ஒண்ணு மாதிரியா? இந்த ஆளும் வீடு வீடா போய் சாப்பிட்றான், நம்மளும் வீடு வீடா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா. ஆனா நான் பிஃபோர் மேரேஜ் தீபாவளி வரைக்கும் தான் அப்படி இருந்தேன், ஆனா ஆஃப்டர் மேரேஜ் தீபாவளிக்கு என் வீட்டுல தானே சாப்பிட்றேன். நீ இன்னமும் மத்த வீட்டுல தானே போய் தீபாவளிக்கெல்லாம் சோறு தின்னுட்டு இருக்க? ஆமால, அப்பாடா திருந்திட்டான். பரவாயில்ல, திருந்த மாட்டான் போல. ஏய், இவனுக்கு ஸ்வீட்ல ஒன்னு எடுத்துட்டு வராதடி. யோ, நீ சாப்பிட்டது போ, போயா. ஏய் வாங்கடா. என்னங்க அது? நம்ம வீட்ல பண்ண பலகாரம் தான்டி. அதை எடுத்துட்டு எங்க போறீங்க? நம்ம அபார்ட்மெண்ட் மேல இந்த பேச்சுலர்ஸ் பசங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க தான் எடுத்துட்டு போறேன். ஏங்க, நம்மள மாதிரி தான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் மேல போய் பேச்சுலர் பசங்களுக்கு கொடுக்கறாங்களா? எதுக்குங்க இதெல்லாம்? அக்கம் பக்கம் வீட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்க கொடுத்துப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாதுடி. நம்மள மாதிரி அக்கா பக்கம் வீட்டில் இருக்கவங்க கொடுக்குற பலகாரம் தான் எனக்கு அவனுக்கு சாப்பாடு. அது உனக்கு தெரியுமா? நீ ஹோட்டல்லாம் ஓப்பனில் இருக்காதுடி, உனக்கு எப்படி தெரியும்? உன மாதிரி ஃபேமிலியாக இருக்க யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. ஏன்னா நீங்கள்லாம் வீட்லேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு வீடு வெடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, வெளியிலலாம் போக மாட்டீங்க. ஆனால் என்ன மாதிரி பேச்சுலர் ரூமில் இருந்துட்டு தீபாவளிக்கு ஊருக்கு போகாமல் இருந்த எல்லாருக்குமே இது தெரியும். நீ ஒன்று சொல்லலாம், இந்த மாதிரி தீபாவளி சமயத்தெல்லாம் கடலாம் முடிக்கணும்னு முன்னாடியே தெரியும்ல, அப்போ முன்னாடியே ஊருக்கு கிளம்பி போகலான்னு. எங்களுக்கும் ஆசை தான்டி, ஒவ்வொரு வாட்டியும் தீபாவளிக்கெலாம் வீட்டுக்கு போகணும்னு. பஸ் ரேட்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இப்படி பஸ் ரேட் அதிகமாக இருக்க காசை வீட்டுக்கு கொடுத்துட்டா அவங்க தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுவாங்கங்கிறதுக்காக இங்கே சாப்பிடாமே இருந்தாலும் தோணும்டி. டேய், நீயும் நாளைக்கு பெரியவனானதுக்கு அப்புறமேட்டு பேச்சுலராக இருக்கியோ ஃபேமிலி மேனாக இருக்கியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் வரணும், சரியா? சரிப்பா. நான் போய் மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன்.